ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோஜர் சீரியல் பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து சீரியல் வந்து பெங்களூர் ட்ராக் எப்பர்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து ரோஜா சீரியல் வந்து பரிகார பூஜைன்னு ஒரு சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு. இது இன்னும் ஒன்று ரெண்டு எபிசோடில் முடிஞ்சிடும். இது முடிஞ்சதுக்கப்புறமா பெங்களூர் ட்ராக் வரப்போகுது, அதுவும் நெக்ஸ்ட் வீக்லேருந்தே பெங்களூர் ட்ராக் வரப்போகுது. இதோட ப்ரோமோவை இன்னையிலேருந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி தான் இந்த ப்ரோமோ இருந்துச்சு. ரோஜா சீரியல் நியூ எபிசோடுக்கான ப்ரோமோ வரும்போது எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சோ அதே அளவுக்கு எதிர்பார்ப்பு தான் இப்பயும் இருக்குது. ரோஜா சீரியல் நியூ எபிசோடுக்கான ப்ரோமோவில் யாஷிகா, ரோஜா, அர்ஜுன் இவங்க தான் இருந்தாங்க. இதில் வந்து யாஷிகா வந்து அர்ஜுன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண மாதிரி சில சீக்வன்ஸ் இருந்துச்சு. பட் யாசிகா வந்து ஒரு எபிசோட்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்ததாக வந்து அந்த நியூ எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோவுக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்துச்சோ அதை விட அதிகமாகவே வந்து இந்த பெங்களூர் ட்ராக்கோட ப்ரோமோவுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கேட்டிருந்தாங்க பெங்களூர் ட்ராக் வந்து ரோஜா சீரியல் எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் இந்த பெங்களூர் ட்ராக்கில் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு தெலுங்கு செலிபிரிட்டிஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. இது இல்லாமல் ரோஜா சீரியலை பொறுத்த வரைக்கும் ரோஜா அர்ஜுன் தான் இருக்காங்க. இது இல்லாமல் வந்து நியூ என்ட்ரி வரப்போகிற நேகா தான் இருக்காங்க. ஆல்ரெடி நேகா வந்து இந்த சீரியல் வந்து 10 to 15 எபிசோட்ஸ் வரப்போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் வந்து யாசிக்காவே அதிக எபிசோட் வருவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவங்களே வந்து ஒரு எபிசோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நேகாவும் வந்து அதிக எபிசோட் வருவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ரோஜா சீரியல் நியூ எபிசோட்ஸ்க்கான டிஆர்பி ரேட்டிங் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. அதில் வந்து ரோஜா சீரியல் வந்து அர்பனில் மட்டும் 11.3 வந்து ரேட்டிங் கிடச்சிருந்துச்சு. ஓவராலாக வந்து பார்க்கும்போது ரோஜா சீரியலுக்கு வந்து 10.33 ரேட்டிங் தான் கிடச்சிருந்துச்சு. இனிமேல் வரப்போகிற பெங்களூர் ட்ராக்குக்கு வந்து அதிக டிஆர்பி ரேட்டிங் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்ப்போடு இருக்கிறது ரோஜா சீரியலோட பெங்களூர் ட்ராக் எப்போ வரும்னு சொல்லியிருந்தான். ஸோ வந்து இதில் எப்படி வந்து ஸ்டோரி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. பட் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பெங்களூர் ட்ராக் வந்து எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிற உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் வந்து ரோஜா சீரியல் வந்து வர திங்கக்கிழமையிலேருந்து 1:30 ஆக போகுது. நைட்டு 7 to 7:30 வரைக்கும் தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஏன்னா வந்து பூவே உனக்காக சீரியல் வந்து நைட்டு 7:30 டெலிகாஸ்ட் ஆக போகுது. இப்போ ரோஜா சீரியல் 1 hour ஒளிபரப்பாகும் போதே வந்துட்டு நிறைய சஸ்பென்ஸோடு வந்து முடிப்பாங்க. இப்போ 1:30 ஆகிட்டதால இப்போ வந்து பெங்களூர் ட்ராக் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதில் வந்து நிறைய சஸ்பென்ஸ் வச்சு தான் முடிப்பாங்க. அடுத்த நாள் வந்து எபிசோட் எப்படி இருக்க போகுதுன்னு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நம்மகிட்ட இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எப்பவும் போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.